மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய நாவினால் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் 7 முறை அல்ல, 70 முறை அல்ல, பல ஆயிரக்கணக்கான நேரங்களிலே என் வார்த்தையை மீண்டும் மீண்டும் புதுப்பித்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா வேத வசனம் சொல்லுகிறது, மோசேயை கர்த்தர் மலைக்கு அவர் அழைத்து சொல்லுகிறார், நீ யாக்கோபின் வீட்டாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்லுகிறது என்னவென்றால், சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அல்ல, கவனிக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாகப்பட்ட நாம் பலப்பட்டால்தான் தேவனுடைய ஊழியத்தை நாம் பலப்படுத்த முடியும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் பேர், கொஞ்சம் பேர் நாம் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. காற்று வீசினால் இங்கும் அங்கும் அலைக்கிற அந்த மரத்திற்கு செடிக்கு ஒப்பானவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, நான் ஒரு சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். And the Bible says in Exodus chapter 19 verse 4, you have seen what I did to you, to the Egyptians. சொல்லுங்க ஹல்லேலூயா. You should know, you know what I've done to the Egyptians. எகிப்தியர்களுக்கு நான் செய்ததை நீங்கள் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அல்ல, கவனிக்க வேண்டும், இதுவரையும் கர்த்தனமை சுமந்து வந்திருக்கிறார், இதுவரையும் கர்த்தனமை தாங்கி வந்திருக்கிறார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறேன்? எவ்வளவு பேர் அதை சொல்ல முடியும்? நான் இருக்கிறதும், நான் நிரும்பலமாகாமல் இருக்கிறதும் அது கர்த்தருடைய சுத்த சொல்ல முடியுமா? சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இல்ல இல்ல, நான் ரொம்ப, நான் ரொம்ப என்ன, ரொம்ப என்னத்த ரேம்போ வாங்கி சூன் ஊதுனாலே ஹே அப்படியே. சொல்லுங்க ஆமென். ஒரு சிலர் பாருங்க, நான் ஜெயந்தி, நாங்க ஜெயந்திங்க, ஜெயந்திங்களே விசாசி வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா போதும் பாருங்க ஆடி. அதான் எப்படியா தூங்கவே இல்லை பாஸ்டர், ராத்திரிலாம் தூங்கல பாஸ்டர், 3 நாளா தூக்கம் இல்லை பாஸ்டர், நிம்மதியே இல்லை பாஸ்டர், சாப்பிடவே இல்லை பாஸ்டர், வேலைக்கும் போக முடியல பாஸ்டர், என்ன செய்ய முடியல பாஸ்டர், ஒரே மைண்ட் எல்லாம் ஒரே அப்செட்டா இருக்குது பாஸ்டர், அப்செட்ல இருக்கிறேன் பாஸ்டர், வேலைக்கு போனா பிரச்சனை, வீட்டுல இருந்தா பிரச்சனை, ரோட்ல போன பிரச்சனை, எம்ஆர்டி ஏறினா பிரச்சனை, டாக்ஸி ஏறினா பிரச்சனை, எல்லாம் பிரச்சனையா இருக்கு. ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரையும் உங்களை நடத்தி வந்திருக்கிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும், நம்முடைய திருச்சபையையும், நம்முடைய ஊழியங்களையும் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்பொழுது நான் யோசிப்பேன், ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கிறீரே ஊழியத்திலே, ஆனால் இனிமேலும் நான் ஓட வேண்டுமே, அதற்கு வேண்டிய கிருபை வேண்டும் ஆண்டவரே, அதற்கு வேண்டிய தாய்மை வேண்டும் ஆண்டவரே, அதற்கு வேண்டிய பலன் வேண்டும் ஆண்டவரே, அதற்கு வேண்டிய எனக்கு பொருளாதாரம் வேண்டும், அதற்கு வேண்டிய எனக்கு எல்லா தேவைகள் சந்திக்கப்படணும், என்ன செய்வது ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அநேக முறை சொல்லுவார், இது உன்னுடைய காரியம் அல்ல, இதுவரை நடத்தினேன், இனிமேலும் நான் உன்னை நடத்தி சொல்லுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய இடத்துல அநேக பேருக்கு பல விதமான கேள்விகள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை இப்பொழுது நான் ஆரம்பித்து இருக்கிறேன், இந்த காரியத்திற்கு எப்ப முடிவு வரும் என்று சொல்லி நினைக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரையும் நடத்தி வந்தேன், இனிமேலும் அழகாக அவனை நடத்தி செல்லுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓ பாக்கா சத்தலதர், ஒருவேளை 40 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் ஒருவேளை நீ நடந்து போயிருக்கலாம், இன்னும் இருக்கிறது 30 ஆண்டுகள். தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி செல்வதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுவரைக்கும் காணாதவைகளை ஆகியவங்க தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், you have seen what I did to Egyptians and how I carried you like eagle's wings, come on say hallelujah, and brought you to myself. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு செல்லணும்? ஆண்டவருடைய சித்தம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு செல்லணும்? ஹலோ, எங்க கொண்டு செல்லணும்? கானான் பாவம் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு என்ன செய்யணும்? அவங்க பட்ட வேதனைகள், பட்ட கஷ்டங்கள், பட்ட போராட்டங்கள், அடிமைத்தனம், எல்லா ஸ்லேவரி எல்லாம் மறைஞ்சி போய் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு இப்பொழுது சொகுசான ஒரு இடத்துல, இன்பமான ஒரு இடத்துல, மகிழ்ச்சியான ஒரு இடத்துல, ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழகாய் கர்த்தர் கொண்டு வந்தார். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமா தான் இருக்கும். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஒரு சில நேரத்துல பாருங்க, சாப்பிடும் போது நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், திடீர்னு அப்படியே ஒரு எக்கல் வரும், அப்படியே ஒரு எக்கல் வந்துகிட்டே இருக்கும், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், அந்த டைம்ல வரும், நல்லா சாப்பிடுற டைம்ல இந்த எக்கல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இல்ல அது வரும். சொல்லுங்க ஆமென்.
அது என்ன செய்யும்? வரும். நானும் பாஸ்டர் ஆஷா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ரெண்டு வாய் எடுத்து வை. பல போராட்டங்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த போராட்டங்களை கர்த்தர் எல்லாம் தகுவாய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறேன் அப்படின்னா வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை எப்படி சுமந்து வந்தேனா, கழுகுகளின் சட்டைகளின் மேல் உங்களை அழகாக என்ன செய்து வந்தேன், சுமந்து உங்களை என்னிடத்திலே நான் கொண்டு வந்தேன். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் நம்மை சுமக்கிறது எதற்காக தெரியுமா? நம்ம சும்மா எல்லாத்துக்கும் நல்ல ஜாலியா இருக்கிறதுக்கு இல்ல, ஆண்டவரத்துல வருவதற்கு. எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறேன்? சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறார், கர்த்தர் நம்மை சுமந்து வருகிறார், கர்த்தர் ஒரு நன்மை செய்கிறார் என்று சொன்னால் அது தேவனிடத்தில் நாம் என்ன செய்வதற்கு? திரும்பி வருவதற்கு. உள்ள சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவதற்கு. ஆகையால்தான் வேதம் சொல்லுகிறது, and now therefore if you will indeed obey my voice. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. கிருபை என்கிற வார்த்தை எதுல முடியும் தெரியுமா? நல்ல கவனிங்க. கிருபை என்கிற வார்த்தை, grace means unmerited favor. grace என்ன? அன்மெரிட்டட், அளவற்ற தேவ தயவு. ஆ கரெக்ட், சொல்லுங்க ஹல்லேலூயா. புரிஞ்சுக்க, கிருபை என்ன? அன்மெரிட்டட் God's favor. சொல்லுங்க ஆமென், அளவற்ற கர்த்தருடைய தயவு. இந்த கிருபைங்கிற வார்த்தை எங்க முடியும் தெரியுங்களா? எதுல முடியும் தெரியுமா? ஒபீடியன்ஸ். சொல்லுங்க ஆமென், எதுல முடியும்? சொல்லுங்க எதுல முடியும்? The word grace can be accomplished and completed and everything. சொல்றாங்க இல்லையா, கிருபைனால எல்லாமே முடியும்னு இல்லையா? grace makes everything இல்ல, அப்படிதானே preaching, அப்படிதானே இருக்குது. எனக்கும் தெரியாது வசனம், ஆனா அந்த கிருபை, அந்த கிரேஸ் எங்க முடியும்னா கீழ்ப்படிதல தான் முடியும். நீ கீழ்ப்படிதலனா கிருபைன்ற வார்த்தை ஃபங்க்ஷன் ஆகவே ஆகாது. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். This is the truth. You see, I've studied, I know. It's not I'm just talking like that. You see, that's where in Exodus chapter 19, Exodus chapter 19 verse 5 ல ரொம்ப அழகாக வசனம் சொல்லுகிறது. வாத்த திருமாக அந்த வசனத்தை தமிழ்ல வாசிங்க, என்ன சொல்லுகிறது? இப்பொழுது நீங்கள் என் நல்ல கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியமான நல்ல கவனிங்க. நீ ஒரு சிலரா வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது நீங்கள் என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு, சொல்லுங்க ஆமென். உள்ளபடி அப்படின்னா அது இருக்கிறபடியே, என்ன இல்ல பிழை இல்ல, என்ன இல்ல அதுல? There's no mixing. There's no mixing. சொல்லுங்க ஆமென். ஏதோ மிக்ஸ் பண்றதுல, அது உள்ளபடி இருக்கிறபடியே. ஆம் என்றும் ஆமை என்றும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? ஆம் என்றும் அருளப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய பரிசுத்த ஆவியினால். சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும் வார்த்தை என்ன சொல்லுகிறது. அஞ்சாவது வசன வாசிக்கும் திரும்பமாக, இப்பொழுது நீங்கள் என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானோ சகல ஜனங்களிலும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இதான் ப்ராமிஸ். சொல்லுவாங்கல்ல புது வருஷத்துல என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு, இப்ப ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் புது வருஷத்துல இல்ல, இன்னைக்கு. இன்னைக்கு என்ன தேதி? ஆகஸ்ட் மாதம் இன்னைக்கு சனிக்கிழமை மூணாம் தேதி. சொல்லுங்க ஆமே. மூன்றாவது நாள் ரொம்ப முக்கியமான நாள், இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்த நமக்கு ஒரு வாக்கு தத்தம் அல்ல, கவனிக்க வேண்டும். அஞ்சாவது வசனம், Now therefore if you will indeed obey. Obey, சொல்லுங்க obey, சொல்லுங்க hallelujah, சொல்லுங்க ஆமே. If you obey my voice and keep my covenant, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. You see, covenant is something is we make with two person. God made a covenant, you know, with Abraham. Come on, say hallelujah. God made a covenant
with Adam and Eve. God made a covenant with Noah. யாரோட ஆண்டவர் கவனன் பண்ணாரு? யாரோட சொல்லுங்க, யாரோட பண்ணாரு? நோவானா தெரியாதா? வேலை செய்தாரு அந்த நோவா தான், சொல்லுங்க ஆமென். அவரோடு என்ன செய்தார்? இனிமே ஜலத்தினாலே இல்ல எதினாலும் மனித குலத்தை நான் என்ன செய்ய போவதில்லை, நிக்கிரகம் என்ன செய்ய போவதில்லை. தண்ணீர்ல அழிக்கப்பட்டாங்க, 40 நாள் 40 இரவும் பகலும் மழை பெஞ்சிச்சு, இருக்கிற எல்லாரும் செத்து போனாங்க. நோவாவும் தன்னுடைய குடும்பமும் ஒரு சில மிருக ஜீவன்கள் பறவைகள் அங்கே அந்த இடத்துல அவர்கள் உயிர் பிழைத்தார்கள். ஆனால் நோவாவை பார்த்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹலோ சொல்லுங்க ஆமென். அதுவும் எப்ப தெரியுமா சொன்னாரு? நோவா பேழையில இருந்து வெளியில வந்தா. எவ்வளவு பேருக்கு அந்த ஞாபகம் இருக்கிறது சொல்லுங்க ஆமீன். வேதத்திலே வேதத்தின்படி எவ்வளவு பேருக்கு அந்த ஞாபகம் இருக்கிறது? பேழை போய் எங்க நிற்கிறது? அரராத் என்கிற பெரிய மலையிலே போய் நிற்கிறது. அந்த இடத்துல நோவா வெளியில வருகிறான். வெளியில வந்த உடனே தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் வருகிறார்கள். வந்த உடனே பார்க்கும் பொழுது எல்லாம் வெறுமையா இருந்தது. உடனே நோவா முழங்காலிட்டு ஒரு பலிப்பீடம் பலிப்பீடத்தை கட்டி அந்த இடத்துல நல்ல மிருகங்களை வைத்து அவன் என்ன செய்தான்? ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தினான். சொல்லுங்க ஆமென். ஹலோ, நல்லா கவனிங்க, கொஞ்ச நேரம் நல்ல கவனிங்க. நானே கத்தியந்தானே பேசுங்க. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். வெளியில வந்து உடனே பேழை கட்டுறான். நல்ல கவனிங்க. அதான் நம்முடைய வாழ்க்கையில தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல கவனிங்க. ஆகினாதான் ஃபர்ஸ்ட் எது ஃபர்ஸ்ட் வருகிறதோ அது ஆண்டவருக்கு தான். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த பேழையில இருந்து எது முதல் வந்ததோ அதுல நல்ல ஒரு மிருகத்தை பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டு அங்க முழுகா படிட்டு தன் குமாரர்கள் தன்னுடைய மருமகள் அப்படின்னு அந்த மருமக்களை அவன் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இடத்துல தேவருக்கு ஒரு நன்றி அருளின் ஒரு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையானாலும் whatever might be the situation, you see that's what he said. He made a covenant. He said, Noah, it's not because you found favor in my eyes. நீ என் கண்களிலே நீ தயவு பெற்றதற்காக அல்ல, ஆனால் அதை விட நீ முக்கியமானதை ஒன்று செய்தாய். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் இப்ப பேழை கட்டுவதற்கு யார் ஆர்டர் கொடுத்தது? ஹலோ சொல்லுங்க, யார் ஆர்டர் கொடுத்தது? ஆண்டவர் ஆர்டர் கொடுத்தார். சொல்லுங்க ஆமென். யார் ஆர்டர் கொடுத்தது? ஆண்டவர் சொன்னாரு, அழிவு வரப்போகிறது, மக்கள் எல்லாம் எனக்கு என் கண்களுக்கு முன்பதாக அவர்கள் தவறாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியை நான் தண்ணீரினால் அழிக்க போகிறேன். ஆகினால நீ என்ன செய்ய? ஒன்று பேழை கட்டினான். ஆனால் பேழை கட்டினவன் பேழையிலே பாதுகாக்கப்பட்ட நோவா அவன் வெளியில வரும் பொழுது அவன் பலிப்பிடத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் சொல்லல. சொல்லுங்க ஆமீன். நல்லா கவனிங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமீன். ஒரு சில சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு ஏவட்டும் ஏவட்டும், ஆண்டவர் என்னை அழைக்கட்டும். மற்றதுக்கெல்லாம் இதுவா இருப்ப, இதுக்கு மாத்திரம் ஏவட்டும் அழிக்கட்டும் சொல்லட்டும், ஒரு ஊழியக்காரன் மூலிமா பேசட்டும், காதல் உரைக்கட்டும், ராத்திரில என் தலையை பிடிச்சு ஆட்டட்டும். சொல்லுங்க ஆமென். பசங்க மணி ஒரு சில சொல்லுவாங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். வெளியே வந்தான். வந்த உடனே அவன் சொன்னான், எந்த வேலையும் நான் செய்ய போறது கிடையாது, முதல் போயிட்டு நான் என்ன செய்ய போறேன், ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி ஆண்டவரை நான் என்ன செய்ய போகிறேன் ஆராதி. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அப்படின்னு ஆராதனை ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியமானது, ஆண்டவருக்கு ஆராதனை எவ்வளவு முக்கியமானது. ஆகியதான் சொல்லுங்க, நம்முடைய சர்ச்சில் வர்ஷிப் லீட் பண்றவங்களுக்கு எல்லாம் பயத்தோடு பக்தியோடு முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு சொல்லுங்க ஆமென். சும்மா அசத்திய அப்படி இருக்க கூடாது. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களை பாட்டு அதனாலதான் நீங்க இந்த ஆப்பிரிக்கா காரங்க ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆராதனை செலுத்தும் போது அவ்வளவு லைஃபா அவங்க ஆரம்பிச்சு. சொல்லுங்க ஆமென். நம்ம
மற்றதெல்லாம் பேச சொல்லுங்க. ஊரலகமே கேட்கறேன் சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. மற்ற ஆக்ஷன் பண்ணு. ஆனா ஆண்டவர் சமூகத்துல வந்து ஆராதிக்க முடியுதுன்னா, God is very pleased in worship. Covenant is not with one person. One person can make 2% to join together. If a kalyana nadakkudhu pusam potta kaari sorry kalyana nadakkapodu unnala vandu pastor solvar ena edhiliyo in poor in a in richer in sickness in so poor. I Satish I make a work I make a covenant with you that in any situation, poorer and richer, in health, in sickness, in life, whatever, death. Until the death. Last day of my breath, I will be with you, I will be your husband. சொல்லுங்க ஆமென். அது வந்து ஏனா அது ஒரு உடன் ரெண்டு பேரும் செய்யும். ஆண்டவர் மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்ய அன்றைக்கு நோவோடு கர்த்தருடன் உடன்படிக்கை செய்தார். அவர் சொன்னார், இனிமே இந்த பூமியிலே எந்த ஜனங்களையும் நான் நிக்கிரகம் செய்ய படப்போவதில்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. He said, I will never destroy. Finished. In Kangalai Pathadu. It's finished. And I'll tell you what I'm saying. My covenant, then you shall be a special treasure. Come on, say treasure. Tell me treasure. Tell me hallelujah. What I'm saying is what I'm saying. Sambathai. Tell me amen. Sambath. Sambath na. சம்பத்துல அந்த பொசிஷன் சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த அந்த பொருளாதாரம் அந்த சம்பத் அந்த சொத்து சொல்லுங்க ஆமென். சம்பத் சொத்து இதுக்கு நான் தான் வாரிசு. அடுத்தது நான் தான், அடுத்தது நான் தான், எங்க அப்பாக்கு அடுத்தது, எங்க அம்மாக்கு அடுத்தது, அந்த வீடு எனக்கு தான் சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது நான் தான் அப்படின்றமே அந்த சம்பத்து. The treasure to me above all proper for all the earth is my commerce. Hallelujah. It's very, very important. இந்த இடத்துல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், obedience is very, very important. சொல்லுங்க ஹல்லேலூயா. வேதத்துல இன்னொரு வசனத்தை சீக்கிரம் வாசிக்கலாம், நான் முடிக்கிறேன். 1 பேதுரு 2:9 வாசிங்க சீக்கிரமாக. 1 பேதுரு 2:9 வாசிங்க டக்குன்னு சீக்கிரமாக. 1 Peter 2:9. நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரியர்களுடைய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். The Bible says, but you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people. Come on, say amen. Sollunga hallelujah. Sollunga amen. We are his very own special people, that you may proclaim the praises of him who called you out of the darkness into the marvelous light. Come on, say amen. Sollunga hallelujah. We have been called. Come on, say amen. You see, so many titles sollapattirukkirathu. Priesthood. Come on, say amen. Chosen generation. Second, royal priesthood. Holy nation. Special people. Come on, say amen. இவைகளெல்லாம் எதற்காக என்று சொன்னால், to proclaim his praises. And we have been called out of the darkness into the marvelous light. Come on, say amen. அகினால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், obedience is very, very important. The saving acts of the Lord is grace. Come on, say amen. நல்லா கவனி. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனி. இப்ப நான் சொல்றது நல்லா கவனிங்க, நான் முடிக்கிறேன். The saving acts of the Lord is grace. Appadina kathrudaiya rakshikkira rakshippin andha vallamai dhaan kiruvai. Solunga amen. Appadina kathrudaiya rakshippin vallamai dhaan devudaiya kiruvai. Appadina edinaal nam rakshikapattom devudaiya kiruvai. Nammudaiya deeds naale nam rakshikapattoma? Nammudaiya kriyigalinaal nam rakshikapattoma? Rakshikapada mudiyadhu. Oru vanam appadi mudiyadhu. Ana kathrudaiya kiruvai. Kiruvai na enna sonna, what is grace? The unmerited favor of God. Chulunga hallelujah. That means it's the ultimate
favor of God which comes upon us, that is, that becomes grace that has saved you and me. Sollunga amen. Amen. It is not once for all that you are saved, but still you need to keep your salvation until the very end. You need to keep the salvation until the very end. Sollunga amen. Amen. That is very important. You need to understand. Orsila solugiraanga rakshikapattiya pogadoda appadi illa unudaiya salvation unudaiya rakshippai unudaiya parisuthathai unudaiya neediyai unudaiya alaippai நீ தேவனுக்காக அர்ப்பணிப்பா அர்ப்பணிக்கப்பட்ட அர்ப்பணிப்பை சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீ வாழ்கிறவனுடைய வாழ்க்கையை நீ ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கு நீ செய்கிறாயே அன்றையோடு முடிகிறது அல்ல, நீ சாகிற வரையும் சொல்லுங்க ஆமென். நீ கடைசி உன் மூச்சு முடியும் வரையும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தி ஆக்ட்ஸ் நல்லா நீங்க திரும்ப சேவிங் ஆக்ட்ஸ் ஆஃப் தி லார்ட் இஸ் கிரேஸ். யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் ஒன், our response is to obey God's words and his commandments. Come on, say hallelujah. Sollunga hallelujah. Sollunga amen. We need to understand kiruvinaale nam rakshikapadrom padirukrom. Rendavathu nalla gavanikka vendum kirpadirinaale nammudaiya response nammudaiya aandavarku kaanapadum. Evan varadhu vishwasikkum. Sollunga hallelujah. That means every time we have to be obedient to the word of God. Evan varadhu vishwasikkum. சொல்லுங்க ஹல்லேலூயா. We are saved, yes, by the grace of God. Yes, we have to keep our salvation. How can we keep our salvation? How can we live a righteous life? How? By obeying the word of God. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியதா இல்லையா? சொல்லுங்க ஆமென். எப்படி உங்களுடைய இரட்சிப்பை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும்? எப்படி அந்த கிரேஸ், அந்த கிருபை உங்களுக்குள் நிலைத்திருக்க முடியும்? கடைசி வரைக்கும் அந்த கிருபை நிலைச்சிருக்கணும். The grace have to be there until the last very breath of your life. How? Let me tell you how? By obeying the word of God. Come on, say hallelujah. Hallelujah. By obedience. அதான் வேதம் சொல்லுகிறது, obedience is better than sacrifice. ஒரு சில தூக்கம் வருதா? வேலை முடிச்சுட்டு வந்தீங்களோ? சொல்லுங்க ஹலெலூயா. சரி முடிக்கிறேன், 5 நிமிஷம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹலெலூயா. நீங்க பரவாயில்ல பாஸ்டர், நல்லா தூங்கி இருப்பீங்க போல தூங்க, மூஞ்சியே பல பல பலன்னு அப்படியே ஷைனிங் மூஞ்சி மாதிரி, ஓசை பிரகாசம் மாதிரி மூஞ்சி போனாலும் லைட் போட்டுக்கிறாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். கீழ்ப்படுங்க. மூன்றாவது நல்லா கவனிக்க வேண்டும், the blessings that comes from obedience. சொல்லுங்க ஆமென். முடிக்கிறேன். சொல்லுங்க ஆமென். எதினாலே ஆசீர்வாதமா? ஹலோ சொல்லுங்க, எதினாலே ஆசீர்வாதம்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த மூணு காரியத்தை நீங்க மறக்காதீங்க, தயவுசெய்து மறக்காதீங்க. எதினாலே ஆசீர்வாதம்? obedience. சொல்லுங்க obedience. அந்த obedience எப்படி உங்களுக்கு வருகிறது? தேவனுடைய கிருபையினால். தேவனுடைய கிருபையை நீங்க எப்படி காற்றுக்கொள்ள முடியும்? கீழ்ப்படிதினால. சொல்லுங்க ஹல்லேலூயா. கீழ்ப்படிதினால உங்களுக்கு என்ன வருகிறது? ஆசீர்வாதம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் அந்த வசனம். அது நிறைய ஒரு பெரிய செய்தி, ஒரு பெரிய மெசேஜ். இதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த வாரம்லாம் கொஞ்சம் உங்களுக்கு லோடு கூட நான் பகிர்ந்து கொடுக்குறேன். ஆனால் we need to understand something very very important. That God says, you need to obey my words and keep my covenant. Come on, say hallelujah. அப்பொழுது தேவனுடைய கிருபை நிலைச்சிருக்கணும். நம்மை ரட்சித்த தேவ கிருபை, நம்மை பிரித்தெடுத்த தேவ கிருபை, நம்மை அழைத்து வந்த தேவ கிருபை, எங்கேயோ வாழ்ந்த அதனால்தான் இதை ஒன்று பேதில் வாசிப்போம். அந்த காலம் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வர வைத்த தன்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் அவை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அப்படின்னு சொன்னால் இந்த தேவனுடைய கிருபையை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும்? எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும்? கீழ்ப்படிதல். சொல்லுங்க கீழ்ப்படிதல். சொல்லுங்க ஹல்லேலூயா. By obeying the commandments of God and through obedience what we get? The blessings. Come on, say amen. கீழ்ப்படிதலினாலே நமக்கு என்ன வருகிறது? ஆசீர்வாதம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நாளை கர்த்தர் இந்த வசனங்களை உங்களுக்கு மெய்யாகவே ஆசீர்வதிப்பாராக. கண்ணை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.